வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐமந்திரா சாப்பிட்டு டென் பார்த்துட்டு இருக்கோம் ஆன்நர் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன்ஸ் எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் செவனில் ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சால்வ் த லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் டென் ஒய் க்யூப் இன்ட்டு டிஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா ஸோ சொல்யூஷன் கிவன் போகலாம் கிவன் கொடுத்துருக்கது கொடுத்துருக்க அப்படியே எடுத்து எழுதலாம் டூ எக்ஸ் மைனஸ் டென் ஒய் க்யூப் இன்ட்டு டி ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டிஎக்ஸ் எக்ஸ் அப்படியே இந்த சைடு வச்சுருங்க இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போங்க அந்த டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த பக்கம் போனால் அவங்களுக்கு மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் டென் ஒய் க்யூப் இன்ட்டு டிஒய் இப்போ மைனஸ் நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் க்யூப்னு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த டேர்மை தான் நான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒய் dx equal to டென் ஒய் க்யூ மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஸோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த dy இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவிஷனில் வந்துடும் dy ஈக்குவல் டு டென் ஒய் cube மைனஸ் டூ அடுத்த டிஎக்ஸ் by dy ஃபார்மேட் வந்துருச்சு இந்த அடுத்து என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் டூ இந்த பக்கம் கொண்டு வரலாம் ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு ஆகிடுச்சு சரிங்களா எக்ஸ்டர்ம் இருக்குது ரெண்டு ஃபார்ம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ ஒரு டேர்மு இல்லை அப்படின்னா டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு க்யூ இதில் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்கள் உங்களுக்கு ஒய் டேம் வந்துருக்கா எக்ஸ்டர்ம் வந்திருக்கான்னு தெரியும் சரிங்களா ஒய் ஒய் வந்து உங்களுக்கு க்யூப்பில் இருக்குது அப்போ இந்த ஃபார்மேட் வராது இங்கே தான் அப்போ இந்த ஃபார்மேட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள் டிஎக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த மைனஸ் இந்த

டூ பை ஒய் என் டூ எக்ஸ் எக்ஸோட கோஃபிஷன் தான் உங்களுக்கு பி அதாவது இந்த ஃபார்மில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ஒரு ஒய் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டென் ஒய் ஸ்கொயர் ஸோ என்ன எழுதலாம் திஸ் இஸ் எ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் டிஎக்ஸ் பை டிஒய் பிளஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு க்யூ வேர் பி க்குவல்ட்டு எக்ஸோட கோய்பிஷன் டூ பை ஒய் க்யூ ஈக்குவல்ட்டு ஈக்குவல்ட்டு கந்தான் இருக்க கான்ஸ்டன்ட் ஸோ டென் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்ரேட்டிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம ஃபார்முல அப்ளை பண்ணலாம் இன்டர்ரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல்ட்டு இ பவர் இன்டர்ரல் பிடிஒய் இ பவர் இன்ட்ரல் பியோடய வேல்யூ உங்களுக்கு என்ன டூ பை ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல்டு இ பவர் டூவை நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் பை ஒய் இன்ட்டு டிஒய் சரிங்களா டூ வந்து கான்ஸ்டன்ட் நம்ம வெளில எடுத்துட்டோம் ஸோ பாருங்கம்மா இன்டர்லட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் டூ இன்ட்டு இன்டர்வல் ஒன் பை ஒய் இன்ட்டு டி ஒய் ஈக்குவல் டு இ பவர் டூ இன்ட்டு ஒன் பை ஒய்னு நம்மளுக்கு ஃபார்ம்லா லாக் ஒய்ன்னு வரும் இ பவர் எம் லாக் ஏன்னா அப்போ இந்த டூ மேலே போயிடும் லாக் எம் பவர் என்ன வந்து ஸோ லாக் ஒய் ஸ்கொயர் இ லாக் உங்களுக்கு வேல்யூ ஒன் ஸோ ஐ இன்டர்லட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் சொல்யூஷன் அப்ளை பண்ணலாங்களா சொல்யூஷன் ஃபார்ம்லாம் பாருங்கள் എക്സ്റ്റ് ഇ പവർ ഇൻട്രൽ പീഡി ഒക്വൽ ടു ഇൻട്രൽ കയു എൻ്റെ ഇ പവർ ഇൻടർ പീഡി ഒൻഡ് ഡി ഒ പ്ലസ് സി സോ ഇപ്പം എന്നാ വരും എക്സ്റ്റ് ഇൻട്രി ഫാക്ടർ നമ്മൾ അത് വൈ സ്കൊയർ ഈക്വൽ ടു ഇൻട്രൽ க்யூ வந்து நம்மளுக்கு டென் ஒய் ஸ்கொயர் இன்டர் ஃபேக்டர் அகேன் நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் x சி ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டென் ஸ்கொயர் உங்களுக்கு ஒய் பவர் ஃபோர் இன்ட்டு டி ஒய்னு கிடைக்கும் ப்ளஸ் சி ஸோ இப்போ எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டென்னுங்கிறது கான்சன்ட் வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா டென் இன்ட்டு ஒய்பவர் ஃபோர் இன்ட்டு டி ஒய் ப்ளஸ் சி ஸோ எக்ஸு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டென் இன்ட்டு ஒய் பவர் ஃபோரை நம்ம இன்டர்நெட் பண்ணோம் அப்படின்னா ஒய் பவர் ஃபைவ் கிடைக்கும் பை ஃபைவ் ப்ளஸ் சி ஸோ ஒன் ஃபைஸர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜார் டென் ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒய் பவர் ஃபைவ் ப்ளஸ் சி இதுதான் உங்களுக்கு ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்